ராமநாதபுரத்தில் தேசிய பசுமைப்படை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி. ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நுழைவாயிலில் தேசிய பசுமைப்படை சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி தேசிய பசுமைப்படை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பெர்னாட்டிக் தலைமையில் நடைபெற்றது. இதில் மரங்களை வளர்ப்பதன் மூலம் மழையையும் பெறலாம், பறவைகளுடன் இருப்பிடத்தையும் உருவாக்க முடியும். இதனால் சுற்றுச்சூழல் மேம்படும். உலக வெப்பத்திலிருந்து பூமியில் உள்ள அனைத்து உயிர்களையும் காப்பாற்றப்படும். எனவே வெப்பத்தின் கொடூர தாக்குதலில் இருந்து மனிதர்களை விடுவிக்க ஒரு பாலமாக இந்த பசுமை படை செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. பிறகு மஞ்சள் பையுடன் மனித சங்கிலி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் வனச்சரக அலுவலர் திவ்யலட்சுமி, மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலர்கள் மற்றும் முகமது சதக், ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி முதல்வர் சோமசுந்தரம், பசுமைப்படை பரமக்குடி கல்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் தீன தயாளன் மற்றும் ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி மாணவிகள் மனித சங்கிலியில் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக அனைவருக்கும் மஞ்சப்பை மற்றும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது. அதனால நம்ம இப்ப உறுதிமொழி எடுத்திருக்கிறோம், மக்களுக்கான விழிப்புணர்வை மனித சங்கிலி மூலமாக கொடுக்க இருக்கிறோம். தீம் முக்கியமாக நிலம் மறுசீரமைத்தல், பாலைவனமாதல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறனை அதிகரித்தல். வறட்சி தாங்குகிற திறனை அதிகரிக்கிறதும் பாலைவனமாதலை தவிர்த்ததும் என்ற இந்த கருத்துருவை மனதில் கொண்டு இந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்திற்கு எடுத்தேன். தற்பொழுது எப்பொழுது வறட்சி இதை பேச்சிட, இயற்கையை மீட்க, நல்வாழ்வு மேம்பட, மனித நல்வாழ்விற்கு வறட்சி இணை போக்கிட, சுகமான வாழ்விற்கு வாழ்க்கை சூழல் வளம் பெற காத்திட, தாய் மண்ணை காத்திட, பறவைகளின் உறைவிடம், பறவைகளின் உறைவிடம்